விஷயம் வரை இருக்கும் ராஜாதி ராஜா அவருடைய ராஜ்யம் எருசலேமில் மேல் கொடுத்த வழி நடத்துகிறார். அப்படியாக இந்த உடல் இல்லாத ஆட்கள் மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே புகுந்து கடுத்து அழித்து சொல்றார்கள், மாயமானத்தில் நடக்கிறார்கள். உள்ளொண்டு வைத்து புறமொண்டு பேசி மனம் திரும்ப வேணும் அந்த வாழ்க்கையை விட, அல்லது இங்கே வரப்படாது.
பள்ளிக்கு தீர்மானம் எடுக்க விடாமல் வச்சிருக்க உனக்கு ஒண்ணுமில்லை பேச. நீ அவர் சும்மா பெய் பெய்ன்னு சொல்லுவார், படியெல்லாம் சொல்லும். நெருக்கமான பாதையையும் இடுக்கமான வாசலையும் நாரோகே தெரிவு செய்ய விடாது. இப்ப கேளு, நீ செதவு தெரிவு செய்தாய் என்று இருக்கிறார்கள். பத்துவில் கேளுங்க, வலதாப்பட்டி சமாந்துறை அமலாந்துறை வவுனியா ராகம கால் கிளியாட்சி கிளினாட்சி இன்றைக்கும் யேசுவா இதை எங்களுக்கு சொல்லித்தரும் நேரத்திலே உள்ளே இருக்க உடல் இல்லாத ஆக்கள் நெஜுக்கப்பட்டு அப்படி இருக்கிறார்களை அரங்களிப்பார்கள். இந்த ஆவிகள் உடல் இல்லாத ஆட்கள், சொல்லுங்க, உடல் இல்லாத ஆட்கள் சொல்லு, ஆட்கள் எங்களை மாதிரி ஆட்கள், ஆனால் அதுக்கு உடல் இல்லை. ஆயிரத்தெட்டு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கு, குடும்ப ஜரிவனாது, உனக்கு சந்தோஷம் இருக்காது, இயேசுவை சமாதானம் இருக்காது, உனக்கு வார்த்தை வெளிச்சம் உள்ள போக விடாது. உனக்கு அதிகாரம் செலுத்த இயலாது. இந்த ஆட்களின் மேல் விரக்தியாக இருக்கும். அதுக்குதான் ஏசாயா the prophet 2750 வருஷங்களுக்கு முன் யேசுவின் பிறப்பு பாடுகள் அவருடைய ராஜ்யம் அவைகளை பற்றி சொன்னது மட்டுமல்லாமல் அவரது ஊழியத்தை சொன்னார். 61 திகதரிசன மாத்தைகளை நீ நம்பாவிட்டால் நீ எங்கேயும் போறதில்லை, வீட்டிலேயே மிஞ்ச வராது. சிம்பிள் சார், அதெல்லாம் இருக்கு. வாஜிப்பம் தரவங்க பைபிளையும் 61 யாவே தேவனுடைய ஆவி ஆவியானவர் என்று மொழிபெயர்த்திற்கு மூன்றாம் நாளாட்டை காட்டு. யாவே தேவனுடைய ஆவி அவரே தான், அவரது பிரசன்னம் என்மேல் இருக்கிறார். அவர்தான் அவரது பேர், அவரது பிரசனம் என்மேல் இருக்கிறது. அதான் சரியான மொழிபெயர்ப்பு.
மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் விடுதலை கிடைக்காது. தாய் தப்பன்மார் எல்லாரும் சும்மா கேட்டு 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 கிழமை முடியுது, வரியம முடியுது, பட்டைகளும் படியங்களும் பொத பஸ்ஸுகள் எடுக்க துவங்கினாங்க. இப்ப இது புதுசாக இருக்கு. ட்ரக்ஸ் போன கிழமை மட்டும் யங் பீப்புள் நாலு பேர் தற்கொலை. போன கிழமை தற்கொலை உடல் இல்லாத ஒரு ஆள் அது வந்து பூந்த உடனே உடனே நஞ்சு குடிக்கவோ கல்லடி பாதத்தில் பாயவோ குளிசைகளை அள்ளி கோபத்தில் வாய வாய்க்குள்ள போடவோ வருந்தவோ யாருக்கோ கொடுத்த குளிசைகளை உடனே செய்யாது. அது சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கும். இந்த மாதம் இந்த கிழமை இந்த பார்த்து கொண்டிருக்க தள்ளுறது நான் சொல்லுவது பொய்யானால் இயேசுவின் வார்த்தைகளை நீ நமக்கு படிக்க சொல்லுகிறேன். நான் நேரத்துக்கு போக தயார். யேசுவின் வார்த்தைகளோட உண்மை வேறு இல்லை. எனக்கு அது தெரியும். அப்படி அதுக்காக நான் சொல்றேன். சொன்ன அவருக்கு செவி கொடுக்கும். உன்ன நம்ப கூடாது. பெய் ரோட்ல திகிற ஒரு படிய நம்ப விடு. அவன் செல் போட்டு உனக்கு மெசேஜ் போட்டபடியா உள்ளுக்கு இருந்த உடல் இல்லாத ஆள் வருஷங்களுக்கு முதல் சாபங்கள் சந்ததியின் சாபங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த பிபி மாறு பாதகர் பாச சமயங்கள் எல்லாரும் நம்புறதில்லை. எவ்வளவுத்துக்கு என் மேல் குற்றஞ்சாட்டி குப்பைகளை என் மேல் போட முடியுமோ இந்த உடல் இல்லாத ஆட்கள் ஆக்களுக்குள்ளே இருந்து போடும். அது என் குடும்பமாகவும் இருக்கலாம். சரீர பிரகாரமான குடும்பம் மாமிச குடும்பம் உண்மைகள் நியாயங்கள் நீதிகள் விதிகள் அதனுடைய
இன்னும் மற்ற சபைகள் ஒரு சம்பிரதாயத்தை வாசிக்கிற மாதிரி செய்வார்கள். சபலுக்கு அவ்வளோ இப்படி அந்த தேவப்பிரசன்னம் அவன் மேல் வந்து இறங்கியது. பல யுத்தங்களை அந்த பிரசன்னத்தின் மூலம் அனாயிட்டிங் ஜெயிக்கொண்டான். ஆனா ஒரு நேரம் அவன் கீழ்படியாமல் போனான். தேவனுக்கு சொன்னதை செய்யவில்லை. கக்கதா தேவன் ராஜாபை இல்லாதபடிக்கு அவனை தள்ளினான். என்ன வந்து இறங்கியது? தொந்தரவு கொடுக்க பிசாசு பொல்லாத ஆவி உண்டு அவன் மேல் வந்து. எம்டியான இடம் விடையில்லாது யூ த ஹோலி ஸ்பிரிட் யூ டேபிள் அதன் டேவிட் அதை அறிந்து கெஞ்சினவன் இன்னொரு வகையில என்ன விட்டுட்டு போயிடாது. சவுலை விட்டு போன மாதிரி பயப்படுகிறாய். அந்த பெய்களும் செத்து போனவர்கள் ஆவி செத்த
செத்தார்கள் எங்களுக்கு தெரியும். ஆவி என்ன? அவர்களை போல அடிக்கும் ஆவியர் இந்த பிள்ளைகளோடு வாரதான். அவங்க வீடு வீடா போவாங்க, அநேகமாக 7-8 மணிக்கு பிறகு கனடாவிலே அங்கே இருந்த வருஷங்கள் எல்லாம் நான் அறிந்தேன். பல பிரச்சனைக்குள்ளானார்கள். போய் அடுத்தடுத்த வருஷமா ஒரு குடும்பம் கால் பண்ணி இவளுக்கு நீத்தர வருதில்ல, பயப்படுறாள், என்ன நடந்ததுன்னு கேட்டேன். யாருன்னு தெரியாது. அந்த ஹலோவீனுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பயந்து பயந்து அழுப்புறாள், நீத்தர இல்லை பாச. இதில் நான் நேரத்தை வீணாக முடியாது. சாபம் உள்ள குடும்பங்களுக்கு மனம் திரும்பப்படாத பேய் தேவன் மனம் திரும்ப கொடுத்தவங்க அந்த பேய் விடாது. 2 தீமோத்தேயு 2:25-26. Now you think you are repented. No. நினைக்கலாம் அப்ப நானும் பிடிக்க எழுப்பி நாடகம் நடத்த இல்லை, இது மற்றவர்களை பாதிக்கும். அவன் பேர் என்ன? ஆகான். ஆகான் அந்த முண்டத்தில் இருந்த பொன்வள்ளி அந்த சீலையை செய்து கொண்டு ஒழிச்சு வச்சிட்டான். முழு பேருடையும் தேவன் இஸ்ராயல் ஜன் கோபமாக இருந்தார் இல்லையா? நம்புறீங்க இல்ல, ஏன் அதை கடைப்பிடிக்கிறீங்க இல்ல, எந்த நேரமும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப நீங்க இது போயிட்டு வந்தா இவ்வளவு பேரும் சாபத்துக்குள்ளே. அவன் போய் அந்த
அலறிக்காயோ என்னமோ சாப்பிட்டு அலறி மரம் அதான் அந்த நாடு இருந்தது. சமாந்தரை அம்பலாந்தரை எல்லாரும் நீங்க பிசாசுகளை துரத்த கட்டளையில தெரிந்தவர்களா? அலக்கடிக்கு அப்படின்னால் யூ ஹாவ் டு காட் கமான் யேசுவின் பேர் அவைகளை துரத்த விளங்குதா? தேவன் அவருடைய ஆவி, அவருடைய ஆவி அவரே தான், என்னுடைய உடல் நான் தான். இந்த கிறிஸ்துவோட பைத்தியம் 126:25 கொண்டு வந்து உனக்கு அது சரியா தீரணும். மூஞ்சல் கொடுத்தான பிறகு 6வது வந்து கேட்டார், யார் ரெண்டு பேர்ல விசுவாசம் வைக்க சொன்னவர்? யேசுவா. டாடியிலும் மகன் தேவன் மண்டியில் விசுவாசம் ஆயிருங்கள். என்ன சொல்லலை என்னடா முட்டாள்கள், படித்த முட்டாள்கள். வஞ்சிக்கப்பட்டு நம்பினோம், போற முறை நாங்கள் யேசுவாவின் உதவியோடு டரி யேசுவாவின் பிரசன்னத்தோடு செய்து காட்டும் நேரம் என்னடா கண்களுக்கு தெரியாத உடலற்ற ஆட்கள், ஆவி உடலற்ற ஆட்கள் எப்படி காட்டுறது? நாங்க படிப்பீங்க அது காண்பிக்கிற நேரம் குளோரியா. அவ அலக்கழித்து அந்த ஸ்டேஜில் இதை என்னத்தை காண்பிக்கிறது? என்னோட மிகவும் நன்றாக Daddy, I have no words. Thank you, Master. Christian church, believe it? No.
no, million times no. இதை நம்பினாயன் ஜெருஷா? No. நம்பி இருந்தால் எப்பொழுது இருக்கும் இடத்தை விட்டு போயிருப்பாய்? அது உங்களோடு. அவைய நடக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே டெலினி அனுப்பினார் அந்த ரெண்டு பிள்ளைகளை. அலுவின், நீங்கள் இந்த பிள்ளையை எதுவும் நடக்கக்கூடிய அந்த வளவிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இதை சொல்ல வந்தேனா?
ரகசியமாய் வைத்திருக்குது. கிதின் உன்னுடைய பிள்ளைகளை மனைவியின் கர்ப்பத்திலே உருவாக்கினது. டாடி மானும் ஆல்வேஸ் ஆல்வேஸ் ரெண்டு பேர், அவர் தேவன், இவர் வார்த்தை. மனைவிக்கு இன்னுமாக உடல் இல்லாத ஆக்களில் இருந்து விடுதலை இல்லை. அதை என்ன செய்ய பார்க்கறது உனக்கு தெரியாம சொல்லவா? மூன்று பிள்ளைகளையும் கட்டில போட யோசிக்கிறது இப்பே முடியாத காரியம். அவர்கள் இங்கே இருக்கும் வரை முடியாத காரியம். அந்த பிள்ளைகள் உனக்கு நியப்பம் அந்த பூந்தாய் மனைவிக்குள்ள எனக்கு தெரியாது. எனக்கு தெரிய வேண்டியதில்லை. உனக்கு அந்த பிள்ளைகள் சொந்தம் இல்லை. கடைசி நீ குளறலாம், அவதிப்படலாம். அந்த பிள்ளைகளை யேசுவா உனக்கு கொடுக்கவில்லை, கிதியனுக்கு மனைவிக்கும் கொடுத்தார். உனக்கு அல்ல, நான் அறியேன், விட மாட்டேன்.
படைக்கணுமாயே அந்த பிள்ளைகளை நியமத்திட்டம் நிறைவேற முடியாமல் தடை பண்ண முடியாது. விடமாட்டார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர. எப்படியாய் கண்ணுக்கு தெரியாம ஆக்களை உள்ளே மாற்றிக் கொண்டு நீ வந்து உட்கார்ந்து தேவனுடைய பிரசனை ருசிக்கலாம். அவர் வார்த்தையை நான் கொடுக்கும் பொழுது அதை சந்தோஷத்தோடு ருசித்து கீழ்படியலாம். நீங்க கனவு காணாதே. உன் யோசனைகள் எங்கே என்று யேசுவுக்கு தெரியும். தாம் அவரை யார் யார் நேசிக்கிறார்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். யேசுவுக்கும் தெரியும். இவையெல்லாமையும் ஒரு குறுநீர் எட்டு உண்டு விளையாடாதீங்க. கல்லறி இந்த நாள் வரை என்மேல் எனக்கு உன்னோடு ஊழியம் செய்யும் பிள்ளைகள் மேல் இந்த ஊழியத்தின் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. பெயரை கட்டுக்கிறவன்
கல்யாணி மகளு மருமகனு கள்ள பெய் ஆக்களுக்குள்ள இருந்து தொந்தரவு கொடுக்கலாம். வேறு ஆக்களை கொண்டு வந்து உங்களோட வீட்டிலே உங்களுக்கு கேடு செய்யலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறவன் மாதிரி நல்லவன் நல்லா தான் இருந்தான், உள்ளே இருந்த பெய்கள் எனக்கு தெரியவில்லை. அது வந்து அவள் ஏராணியை கல்யாணம் கேட்டாம சரித்திரம். I'm not scared to tell the name. இன்னொரு பார்த்து கட்டி போட்டு காணியை களை உறுதி வச்சு எடுத்து போட்டு இதை எவன் செய்வானா? நான் சொல்றேன், செய்ய மாட்டான். யாரு செய்தது? கண் காணாத ஆக்கள். அவன் செய்ய மாட்டான். என்ன மீசையில் இருந்த என்னோடு சாப்பிட்டான். அப்படியே எனக்கு அந்த ஆழமான அறிவு அந்த நேரமே இல்லை. 90 முதல்ல சொல்லுகிறேன், 90 முதல் அண்மையில் சொன்ன கள்ள உறுதி வச்ச நான் களவெடுத்த நான் காணியை. கொஞ்சம் புத்தி வந்திருக்கு, ஆனா சகிய ஒப்பந்தம் மாறவில்லை. அறிந்தால் களவெடுத்தது என்று கொடுக்கிறதானே. இறங்கி கொண்டிருக்கிறான். அவனாக செய்யலாது. அதனால எனக்கு உண்மையை சொல்றேன். நினைச்சோன்னு இப்படி இப்ப இனிமேல தான் போகப்பாரு. நான் தெரியுது பயனுட்டான் நிலையம் தெரியா கேட்காம கூப்பிட்டு எடுத்துட்டேன். இந்த ஈவமும் அதே மாதிரி தான். பாவம் உதவி செய்ய கூப்பிட்டு எடுத்தது மகளையும் மருமகனையும் வந்து அவளுக்கு போட்டு குப்பை குப்பை குப்பையா தலையில கொட்டி அவளுக போட்டு துன்புறுத்தி அந்த வீட்டால எழும்படிக்கை செய்து இப்ப பாருங்கோ, இங்க பாருங்கோ, எங்கே நிம்மதி? எங்கே சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற உடலற்ற ஆக்கள் யேசுவின் பேரில், யேசுவின் பேரில் அசரீலின் மனைவியை விட்டு ஈமாவை விட்டு வெளியே போ. அவளை வார்த்தை படிக்க விடாது, வார்த்தையை ருசிக்க விடாது. அது உள்ளே செமிபாட எறியப்படாது. பிள்ளைகளை பாம்பு சூத்திரம் மாதிரி மரப்பாம்பு பிடித்து வைத்து உன் வலிமையால் நடக்காத காரியம், நடக்காத காரியம். யூ கேன் டர்ன் ஃபார் 2-3 செகண்ட்ஸ் அண்ட் டர்ன் இட். மற்ற ஒழுங்குகள் அதுகளுக்கு
சந்தோஷம், இயேசுவின் சந்தோஷம் என்ன? ஒருவேளை அது ஏதாவது நோயை கொடுக்கலாம். அடிக்கடி அவருடைய மென்சுரேஷன் அது மாதாந்தம் இரத்த உதிர்வு அதில் பிரச்சனை ஏற்படுத்தலாம். அல்லது சாப்பாட்டு இல்லை உடம்ப. இப்ப பாருங்க, பன்னெண்டாம் அதிகாரம் அறிந்து கொள்ளுங்கள், எங்கள் கண்களுக்கு தெரியாதபடியினால சொல்றது உண்மை அல்ல. எடுக்காதே பைத்தியக்காரி, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து கட்டுக்கள் இருந்து விடுதலை அடையாமல் எங்கேயும் போறதில்லை. நாம் உன் வாழ்க்கையிலே நடைப்படம் மத்திய பன்னெண்டு 43 அசுத்தாவி சரீரமற்ற ஆள் ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது அன்னைக்கு கொஞ்ச பேரை விட்டு நான் 7 பேர் வந்தது. திருப்பி அந்த வழியே போகும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இவ தண்டை பிரச்சனை வந்து சொல்றா, எனக்கு சரியா வாய்ச்சா நிக்கிறதுல வார்த்தை உண்டும் இளவில் சில சில நித்திரையில் சில நாட்கள் அப்ப அவன் வந்து சொல்ல, இந்த குழப்பங்களை செய்கிற பேய் இந்த சகோதரியை விட்டு உடல் இல்லாதால் இயேசுவின் பெயரில் வெளியேறு. உனக்கு இப்ப சந்தோஷம் புருஷன்கள நம்ம மாதிரி எங்காத சந்தோஷமா. நான் இதெல்லாம் ஒத்திய பார்த்து நாடகம் பழகினால இல்லை, அவன் தாங்களாக வேற வேணும். உனக்கு விடுதலையா? ஆனா பெய் போயிட்டு தானே சந்தோஷமாயிரு. அந்த உடல் இல்லாத அதை வாசிக்க வச்சிருக்கிறீங்களா? மத்திய ஒவ்வொரு சொல்லும் உண்மையில் யேசுவோட குத்து விசிறி கூட எடுக்கப்பட மாட்டாது. That's how I believe. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படுவது
வறண்ட இடங்களில் அலைந்து இழைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு பேலாங்கள் திருப்பி போவேன் என்று சொல்லி நான் அதுக்கு விருப்பம் இருக்குது. சஜித் திருப்பி போக இவன் போய் சோச்சுக்கு போற கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கு. ஆனா அங்காலேயே அதை காலை வச்சு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தாக்கள் அவள் சித்திராண்டவள் மதை இங்கே இருந்து போனாக்கள் அவங்களோட கொஞ்சம் பேட்டிமா விளங்குதா? உன்னிட்ட வந்த புருஷன் மாதிரி ஒரு ஆள் இப்ப ஒரு ஆள் துரத்தி அங்க போயிருக்கு. அது சொல்லுது நான் விட்டு வந்த என் வீடு இவா அவங்களோட ஒரு தொடர்பும் வைக்காது. தேவன் உனக்கு உன் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தீமைக்கல்ல, பயப்படாதே. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். வீடு யார்? சாஷி. அது திரும்பி வந்து பார்க்கிறது வந்து பாக்குது. ஆனா நல்லா பார், சுத்தி பார், சிரிக்கிறார்கள் சிரிக்கலாம், நான் சிரிக்க மாட்டேன். ஏன்? யேசுவா சொன்னது. ஈஸ்வா கூட யார் பேசன? அதுவும் இந்த தவிர சரி, அது பார்த்து வீடு வறுமையா இருக்கு, துப்பரவா இருக்கு. பெய் போனா துப்பரவா தானே இருக்கு. அது திரும்பி போகிறது. அங்கே இருக்கிற பொருளாதார ஆவிகளோடு பேசுது. நான் இருந்த ஒரு இடம் இருக்கு வாங்கோ. ஆனா அந்த ஆக்கள் இப்ப போன உடலற்ற ஆவிக்கு அதை விட பொல்லாதது. ஆக்களுக்குள்ள பொல்லாதவர்கள் இருக்கிறார்களா மனுஷர்களுக்குள்ளே? அவனா? அப்பா, பச்சை பொல்லாதவன், கொலையும் செய்ய தாங்க மாட்டான். கேள்விப்பட்டிருக்கிற அந்த மனுஷியா அடவுளை சப்பி துப்புவாள், சட்டியான சூனியக்காரி. சோ பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வருது.
ஆனா அதுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கிறார்கள். யாருமில்லை. இப்ப தீபாவ காண்றோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடவுடு பாக்கியதாவது போகும். பட்டு மோசமாக மாறி சினிமா படம் பார்க்க தொடங்குறான். என்ன நடக்குது? அந்த விடுதலை அடைந்தவள் நாங்க கேட்டோம், அவன் இப்ப இந்த இடையெல்லாம் தெரியறா, அவன் சினிமா பார்க்கறா, அவன் மற்றாக்களோட தெரியறா, இங்க இருந்து விட்டு போன ஆக்களோட இத நடக்கிறது. இந்த ஏழு பேர் போய் கூட்டி வந்த ஒரு ஆள், எட்டு பேர் அவங்களுக்கு சொந்த சுவாபம் இருக்கு, விருப்பம் இருக்கு, வாஞ்சை இருக்கு, கோபம் இருக்கு. இப்ப இது இருந்து கொண்டு இவைகள் புருஷன் அல்ல சந்தை எடுத்த போட இவரை பாவிக்கும். மற்றவர்கள் பேசாம இருக்க புருஷன் எங்க போயிட்டு வர்றான்னு சொல்லிக் கொடுங்க. எங்க போயிட்டு வர்றான் இவனுக்கு நீ செக் பண்ற இல்லையா? இத தட்டி விடும். அப்ப அவள் புருஷன் வந்தோடனே நானும் பார்த்திருக்கிறேன், இப்ப நான் லேட்டா வர்றீங்க, எங்க போனீங்க? புருஷன் ஏ என்ன போய் சந்தேகம், எனக்கு அப்படியா வந்தது? வந்தது சும்மா விடுமா குடும்பத்தை. இனி இது தாக்கப்போகுது அவனுக்கு நீத்தெரிய குழப்ப. அடிக்கடி நீத்தறிய இல்லை, இது தாக்கப்போகுது கெட்ட எண்ணங்களை கொண்டு வர, பாலியல் எண்ணங்கள். பாலியல் உறவு எண்ணங்கள் இது தாக்கப்போகுது. சர்ச்சுக்கு போவோம் நாம இனிமேல், இனிப்ப போகாது. அவங்களுக்கு உங்களோட விருப்பம் இல்லை, இது வீட்டை பிடிச்சு வைக்குது. அப்படி ஒவ்வொன்றுமாக தங்கட தங்கட வேலையை செய்யும். ஒன்னொன்று கேட்காது, இதை நான் செய்யட்டாண்டு இல்லை. அது சரி. உடல் இல்லாத ஆக்கள் எட்டு பேரும் இருக்கலாம், எண்பது பேரும் இருக்கலாம். உங்களோட வாழ்க்கை என்னன்னு போடுறது இது மன திரும்ப விடாது, சிவை புத்திக்கு வர விடாது. யோவை சரீரம் இல்லாத ஆள் போகவனும் வழிய சௌபடியாகி இவரோட வாழ்க்கை முந்திர நிலைமை விட இப்ப இருக்கிற நிலைமை. அவன் நான் அறியாவது ரோசர் அவ போய் கேட்டு பாருங்கள். நான் சொன்ன பிறகு கேட்கிற மாதிரி இல்லை. இறுதியன் நல்ல கடினப்பட்டு போயிட்டு ஆசாமியன் நிக்கிறாங்க, சொத்து கண்ணுக்கு தெரியாது. இதைத்தான் இயேசுவா சொன்னார், இதுல இருந்துதான் விடுதலை கொடுக்க கால
வைத்திருந்தார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறையில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர, சிறையை விட்டு வெளியே வா. சரீரமில்லாத ஆக்களை சீக்கிரமாக வெளியாக்கள் இனத்தவர்கள் இங்கே துரத்துவாள். யேசுபாவின் பேரில் கேமரா 3-4 seconds. உனக்கு தவைப்படுதலை நான் உங்களுக்கு தவை
பிசாசு போற நேரம் தனியா போகாது. குளோரியா கெதியமா சொல்ல வேண்டும். நீங்கள் போயிருக்கலாம். தேங்க்யூ. கொண்டு போய் பொல்லாத வேறு ஏழை கூட்டி கொண்டு வரும். இங்க இருந்து போனாக்கள் நிலைமையை பாருங்க. கப்பல்ல பாஞ்சு போய் பிடிபட்டு வியட்நாம் மெத்தானுக்கு விட்டு போன கேன்சர் புற்றுநோய் மறுபடியும் வந்து அவ மரித்து போனா. இங்கே விடத்தல மகளோடு ரெண்டு கவனமா மரியாதையோட கொண்டு போங்க. அவ மாறிது போனா யார பத்தி சொல்றேன்னு தெரியுதானே? தெரியாதா? ராஜா யூ டோன்ட் நோ வை யூ ஹண்ட்ரி. How come you did? சாகுனதுக்கு சத்திய எத்தனை நாள் உண்டு? இவளை எப்படி யுத்த வீராங்கனையாக மாத்த போறான் டாடியும் மகனும்? பார், ஒற்றுமரும் இருக்கலாம். அவள் ஓடு எங்களோட சேர்ந்து கொள்வாள். எஸ், சாக போற மூணு நாள் நாள் எனக்கு ஒரு ஆள் வந்து சொன்ன. அவக்கு கனவு, கனவுல புற்றுநோய் இருக்க நேரம் இங்க வர மாதிரி கண்டதான். நான் ஜபம் பண்ணதாக கண்டதான். கனவில் குணமடைஞ்சதாக கண்டு வீட்ட போறவாம். இது மற்றாக்கள்கிட்ட சொல்லி இருக்கிறான். அப்ப கேட்ட ஒரு ஆள் சொல்ல, நீங்க போய் ஏன் போகாம இருக்கிறீங்க? இவங்க விடுவாங்களா? அவங்க விடுதலை அடைந்தது அந்த சாபம், அந்த உடல் இல்லாத கேன்சர் என்று பேருள்ள உடல் இல்லாத ஆள் ஓயர் அதில் பெயர் பெற்று அது பிறப்பு உறுப்பாலே வழிய வந்தது. எத்தனை பேர் கேட்டீங்க? சரி, பொய்யர்கள் இடையிடையே கொஞ்சமாய் போய் பேசுறார்கள். மாயமானதில் இருக்கிறார்கள். இங்க வந்து ஒரு பிரயோசனம் இல்லை. ஏசு பொய்ய அவன் மாயமானவா? சும்மா விடுங்க. இப்போ சொல்லாது உள்ளது ஆமன்னு சொல்லு, இல்லாத இல்லைன்னு சொல்லு. யா
ஆக்கள்னு காட்டுறதுக்கு இவர்களை அனுப்புகிறேன். இப்ப கேள்சா பேர் மொழியா ஏழு பேர் பொம்பளை பெய்கள் நினைக்காதீங்க. பெயில ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை. நூக்கா இட்டா மதியாது எடுக்கணும். பின்பு யேசுவா பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி சுற்றி தெரிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தி. எது நற்செய்தி? பிரதமா சொல்லு தோண்டியான மரட்டம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய நற்செய்தி, ராஜ்யத்தின் நற்செய்தி. என்ன பிரச்சனை அப்பா இது? ராஜ்யத்தை அறிவிக்க துரமான நேரம் இது. எல்லா அரசாங்கங்களும் தலைகிட போகுது, நாட்டை நடத்த முடியாது, எல்லாத்துக்கும் விலை ஏறி கொண்டு போகுது. உன் வாய் வச்சு என்ன செய்கிறாய்? சரி, நீங்க சிந்திச்சு வச்சுக்க போறீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மதம் இருக்கா? இல்லை. நீங்க யாரு? கிறிஸ்தவனா? இல்லை. அப்ப என்னதான் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஆடுகள் நான் ஒரு ஆள். அவருடைய சொந்தமான ஆடு. அவர் ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க பரவ போடுறியா? இல்ல, இயேசு வாரன் எங்க பூமிக்கு? அதுவும் அப்படியா? வந்து எங்களை கூட்டி கொண்டு எருசலேமிலே பிளைட் இறங்கும். சாட்சி தொடங்கும். அந்த இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தா வடிவா சொல்லு. நீங்க என்ன செய்ய? அவரோட ஆளுக செய்வோம். எங்கே? பூமியை. இதுதான் எங்கள் ஜீவ நம்பிக்கை. வானமும் பூமியும் ஒழிந்து போனால் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. வருவேன் என்று சொன்னவர் வந்தே சேருவார். ராஜ்யம் நிலைநாட்டப்படும்.
சாட்சியாக அறிவிக்கும். அதன் பின் அதன் பின் அதன் பின் முடிவு வரும். மூலம் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பாங்கள். அறிவிக்காமல் அதை மூலம் உங்களை காண்டிக்காமல் நான் நிப்பாட்ட போவதில்லை. அவர் எனக்கு பலன் கொடுப்பார். பிறண்டு போனால வல்லரசு தேசமாகியும் இருக்கட்டும், அவர் வரும் நேரம் வரும் நேரம் கோயிலுக்குள்ளே ஜனாதிபதிகள் பிரதம மந்திரிகள் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்களாம். ஏன் செய்தது முழுக்க காரணம் என்னடா வேற பாக்குற என்னட்டு பார்க்கலாம். ஒரு பெண் கவர்மெண்ட்ல 1.25 billion கோடி காசோட படிப்பட்டிருக்கிறார். பார்க்கல மறந்து போனார். இப்ப சம்பந்தம் தான் நடுவில் இருக்கிற மாதிரி நான் அறியார். உடல் இல்லாதார்கள் அவளை இருந்தது ஏழு பேர். ஏன் அவள் மட்டும் கூறிப்பட்டு எனக்கு தெரியாது. கதிய பைகளை துரத்த பண்ணும் குளோரியா என்ன கை பின்னால வச்சிருக்கிறாள். கட்டிப்பட்டாங்களா? ஐயோ, வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்கலருக்கா? பாப்பம் நாங்கள் விபங்களும் கொண்டு வாங்க கொண்டு வாங்க பிரைட. ஒருநாள் நீங்க படிப்பிக்க வேண்டும். அங்க முட்டைட்டு கொண்டு இருக்காம சமந்துறையில அதே மாதிரி கிளி நோக்கி அம்பலாந்துறை வளர்த்தப்பட்டி பையன் மூடும். இந்த உடல் இல்லாத ஆக்களை வச்சு கொண்டு ஒன்றும் படிப்பிக்க இல்லாது இதால போய் இல்லாத கண்டுபிடிவாங்க. பாரு காண்டு அடி உள்ள இருந்த மடி உள்ள ரெண்டு தங்கச்சிக்கு மூட்டை மூட்டையா உடல தாங்கள் இருக்குது. உனக்கு இன்னும் சூரியன் உதிக்கவில்லை. உதிச்சால் அங்க போயிருக்கோம் உளுவுறியாட கைய நீங்க கட்டணம் கொடுத்ததா? தெரிய நீங்க கையக
காட்டியாச்சு, இவங்க ஒரு கையை போட்டு முறுக்குறானே, அல்லது இப்படி இப்படி நின்று முட்டை போடுற கோழியை பிடிக்கிற மாதிரி. என்ன இது பரதநாட்டியம்? குத்தப்பண்டு தலையடி பண்ண விழுந்து எங்க ஒண்ணு பண்ணாது. அவளுக்கு மண்டே அடிபட்டு நடிதான் பார்க்கறேன். நீங்க அடிபடாம பார்த்து கொண்டு இருந்தீங்க. போன தடவை அதுல போய் நின்று ஆர்ப்பாட்டம் காட்டின கத்தி எங்களுக்கு தெரியாம தடி மகனும் அவளை என்ன சொன்ன கையை கட்டி போட்டாங்க. அப்படி கையை பாருங்களேன் பையன் கை பின்னால உங்களுக்காகத்தான் கட்டீங்க. என்ன இது? அதுக்கு பிறகு முடிய கேட்டவா அவ கத்தினவா அவனு விடுங்க கேட்டாக்களுக்கு இதுவங்க. இங்க பாருங்க 10-15 பேர் எனக்கு கேட்க இல்லை. அதை நான் முழுது முழுது சரி சரிப்பேன் ஆபீஸுக்குள்ள விடுதலை கொடுக்கிறவர்கள். நாங்க சொல்றது ஏஞ்சல்ஸ் அனுப்பி ரெண்டு கையை காலை கட்டி விடுவாண்டு அது இப்படி வந்து இப்படி போகிறோம் கால் பெருமினோடு பெருமினோடு ஒட்டி போகிறோம் அப்படியே கிடப்பாங்க. ஏஞ்சல்ஸ் அனுப்புவாரா? பணிவிட செய்யும், எங்களுக்காக ஊழியம் செய்யும் ஆவிகள். என்ன ஆவிகள்? அவர்களுக்கு சரீரம் உண்டு ஏஞ்சல்ஸுக்கு. அவங்க அந்த யாருக்குள்ளேயும் போய் பூர்வம் வரமாட்டாங்க. அவங்க தேவனுடைய தூதர்கள். சரீரம் உண்டு எங்களுக்கு தெரியாது. சகரியா பலிபடத்துக்கு பின்னால கபிரியலை கண்டான், கண்டுட்டு பயந்துட்டான். கேப்ரியலுக்கு சொன்னது சகரி அப்பா படாது நல்ல நன்றி செய்தி கொடுத்திருக்கிறேன். வயசு போல பிள்ளைப்படுற அந்த நேரத்தை தாண்டி போனேன். உன் பாஷையில கிளவியாகிய எலிசபெத் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவளை பார்த்தாலே நிபந்தனை நடக்க முடியாம இருக்கு. அவ்வளவு கிளவி சபட தொடங்கிற எப்படிய தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தான். நீ அதை நம்மதபடியால் அந்த மகன் பிறகு வரை நீ வாய் பேசாம இருப்பாய். பழைய ஞாபகங்கள் தருது என்ன பெய்களுக்கு தெரியும். நடந்து முழுமையாக நடந்து முடிந்த காலம் ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணாது வீணாக்காது. இது எவ்வளவு தட்டி திறந்து பாரு. யேசுவை என்ன சொன்னான்? அவனங்க போயிட்டான் டேவிட். அந்த
கோபத்தில் இருந்து விடுதலை அடைந்தான். அவனும் குடும்பமும் அவன் முற்றிலுமாக விடுதலை இல்லை. உள்ளாக்கள் இருக்க இப்ப எப்படி சந்தேகிக்கிறாள்? மதலேனார் மரியா இயேசுவா எனக்கு தெரியாது. இயேசுவா ஒரு நாள் இது நடந்திருக்க வேண்டும். நீ விடுதலையை பெற்றாய், ஏற்றுக்கொள். இங்கே இருக்கிற ஏழு பேரும் வழியான போகும். ஏழு பேர் ரெண்டு எப்படி தெரியும்? அதுக்கு போடப்பட்டிருக்கு. இயேசுவாக்கு தெரியும், அவருக்கு தெரியும். உன் புருஷன் மனமே இருக்கிறது. எழுபத்தி ஏழு, 777 உடல் இல்லாத ஆக்களாக. ஒன்று குடி, ஒன்று சிகரெட், அடுத்தது விபச்சாரம், அடுத்தது அடி. என்னடி அது? குறிப்பாக பாதி இல்லை. மனைவி விட்டுக் கொடுக்காத நேரம் அட்டி அந்த பேய். என்ன முழுதுறா இப்ப ஃப்ரீ. மேரி தான் மதவேறான். மேரி முதலில் நச்செய்தியை கொண்டு போனது யேசுவா. நான் கண்டேன், ஐ சோ ஹிம். அவர்கள் நம்பவில்லை. விடுதலை அடைந்ததுக்கு பிறகு என்ன செய்தால் மேரி? அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி விடுதலை கொடுத்த சில பெண்களும் அந்த உடலாக்களை வெளியே அனுப்பி விடுதலை கொடுத்த கொடுக்கப்பட்ட சில பெண்களும் ஏழு பிசாசுகள், ஏழு பிசாசுகள் நீங்கள் மதுரையினால் ஏற்பட்ட வலிமை குறைஞ்சு விட்டா சரியா என்ன? மதுரையினால் ஏற்பட்ட மரியாதம் ஏரோதின் காரியக்காரனான உசாவின் மனைவியாக யோவானாலும் சோசானாலும் எல்லாம் பெண்கள். ஏனும் கூட சேச்சல ஆண்கள் குறைவு, பெண்கள் அதிகம். நேருக்கு ஆண்களுக்கு டைம் இல்லை. வாட்ச் இருக்குது, டைம் அவங்களுக்கு கிடைக்குது.
சொத்துக்களால் யேசுவாவுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் பெண்களும் அவருடைய இருந்தார்கள். எத்தனை பெண்கள்? அடுத்த நடந்தபடியில் விடுதலைக்கு நன்றியாக தங்கள் சொத்துக்களையும் எப்படி கொடுத்தாரோட தெரியாது கொடுத்து அவரோடு கூட யேசுவோடு ஊழியத்திலே தொடங்கிறார்கள். துரமான ஒரு காரியம். விட்டு போன பைகள் திருப்பி வந்து பார்த்தா தூரத்திலேயே தெரியும் எங்க போற ஒரு பெய் மற்றதில் அந்த விட்டு வந்த ஆள் அவனோடு இருக்கிறான் ஊழியம் செய்து கொண்டு. ஆர் அவன்? யேசுவா. எப்படி வாரு? என்ன விதமா வாரு? நன்றி கடன். அசுத்தாவிகள் எத்தனையோ பேருட இருப்பவனு அவர்கள் பணத்தினாலும் சொத்துக்களினாலும் யேசுவின் ஊழியத்தை செய்தார். பெய்களை துருதி ராஜ்யத்தை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கி எல்லாத்தையும் சுத்தி தெரிந்தார்கள். என்ன தான் கிறிஸ்து வச்ச சபைகள் போட்டு செய்து கொள்வோம். எனக்கு தையா கண்ணி தொடைப்பா கவலைகள் தீர்ப்பார். மேட் இன் இந்தியா. அதை புறக்கி எடுத்தது ஸ்ரீலங்கா. எத்தனை பேர் உன்னை விட்டு வெளியே போனதோ தெரியாது குளோரியா? எனக்கு தெரியாது. ஆனா பார்த்த நான் நீ கதைக்கிற நேரம் உன் முகம் இப்ப கொஞ்சம் வடிவாவும் வந்துட்டா. ஓ முகம் முகம் என்ன தடி குளோரியாவை முற்றிலுமாக சரீரம் இல்லாத ஆட்களில் இருந்து விடுதப்படுத்து அவள் அவளுடைய இனத்தாருக்கு அக்காட பிள்ளைகள் அக்காட குடும்பம் சுட்டிகிற குடும்பம் மச்சாக்கிற குடும்பம் அந்த இடத்துல உள்ள இவள் கொடுக்கட்டுக்கு அட்டலை உமது பேரிலே எஸ் இப்ப விடுபட்ட நேரம் இப்ப இருந்து கத்துற ஆள் யேசுவா யெகோவாவின் பேரிலே குளோரியாவை விட்டு வெளியவா. இலங்கை விட்டு போ. சொல்லி கொடுத்த பாருங்க பிரதர்
கையண்டு பார்க்காம அவன் கவனம் காட்டுறான். நீ தான் நீ சின்ன பழகின, நீ குளோரியா என்ன நடந்தேன்னு சொல்லச்சா விட்டுட்டேன். ஆரம்பத்தில் யூகப்பட்டு கேட்காம அவள் அங்கே இருந்து கட்டப்பட்ட விதத்தை காண்பிக்கிறேன். ஆருக்கு நித்திர நடந்தது அந்த ஆள் வழியே உடலற்றாள். அதாவது தூங்கிக் கொண்ட இரு மக்கியா இல்லை நல்ல காலை நிலையை கொடுத்திருக்கிற டேடி பாத்தியா என்ன குழல் எல்லாம் ஈதையின் தோட்டம் பாரு. அதில் இருந்து இவங்க ஒன்று சொல்லாம காக்கதுமே இவங்க ஒன்றுமே சொல்லாம அந்த கயிறு காலுக்கு கட்டி போட்டு எனக்கு தெரியா. ஆனா சிஸ்டர் மேரி நீங்க ஆபத்துன்னுட்டீங்க பார்த்து நீங்க உங்களுக்கு பாருங்க எவ்வளவு வாயில் ஏன் உதவி செய்தாக அல்லது கைய போட்டு உழுக்கி பூட்டிச்சு இழுத்து அங்கே பிறகு பத்து போட வேண்டி இருக்கு. எழுப மாட்டீங்களா? இப்படியான குடும்பங்களுக்கு எத்தனை கிடைக்குது விடுதலை கொடுங்க. என்ன எழுப்பாக என்ன இது இந்த பிள்ளைகளை எல்லாருக்கும் விடுதல் தவ மூத்து பாரு சரியில்லை மகரு எப்போ உடைக்க போற சாபத்தை எவ்வளவு காலம் நீ வந்து அதே மாதிரி இவள் 12-13 வயதுல வந்த அபிராமி அபிகைல் ரெண்டு பேர் வச்சிருந்தா இருக்கிற முப்பது வருஷம் கூட அவங்க ரெண்டு பேருக்கும் டெலானிக்கும் அஜவுலகம் பொல்லாத பேய்கள் போக வேணும் துரத்தப்பட்டா தெய்வீக ஒரு தெய்வம் ஒரு இந்து மனுஷனை கட்டியப்பட்டு போயிட்டான். மற்றவள் பள்ளியை பார்த்து அதற்கு கொடுத்துக்கு வளர்ந்து நான் படுறேன் நீ வளர்த்து விடு. அதில் வந்து ரெண்டு கத்தி இருக்கு உடலில்
மனக்கெடுப்பு விடுதலை அல்ல சொல்லு. அலக்கழிக்கின் நேரம் ஒன்று ரெண்டு மூன்று எனக்கு தெரியாது. போகலாம் வெளியே, யாருக்கும் தெரியாது. என்ன விஜயா சொன்ன, வீட்ட போய் நீ சரியில்லை. விஜயாவை பொழுதாக்க முடியாது. சுட்டியை பொழுதாக்க இந்த வாயை காத்துக்கொள்ள சொன்னது அதிக புத்தகம் வாசிக்கிற நேத்துல நேத்துலோரியா இருந்த அந்த நேரம் இந்த பெய் கேட்டு கொண்டுதான் இருந்திருக்கு. அப்ப நரி எனக்கு வாசிக்கிறதுல எனக்கு உதவி செய்யட்டும் ரெண்டு போட்டு படுத்துட்டா கனவில் அதே ராத்திரி உடம்பு கண்டிருக்கியா இந்த வீட்டு போனே கண்டிருப்பா உடம்புக்கு நீ காரணம். அது மாதிரி அது மாதிரி ஒரு உஜுபம் மிதுகம் அறிக புத்தகத்தில் இருந்து பாஞ்சி வழியால போகுதாம். அதுக்கு பிறகு என்ன காலம் எழுந்து என்ன நடந்தது கேட்டேன். தொடக்கம் இருந்து முடியும் வாஞ்சி பிடிச்சு போடுது அறியப்பட்ட சென்னாக்கள் கேளுங்க. உங்களுக்கு உள்ள போனாலும் உள்ள போவாங்க. நீ எழுப்ப மற்றவன் நீ உங்களுக்கா சடுதியா அதை கழிச்ச நீ கெதியா வேலை கேட்கறாங்க அவன் அது கழிச்ச நீ உனக்கு தெரியுமா உள்ளுக்கு இருக்கண்டு வாயை திறந்து சொல்ற இல்ல பார்த்து என்ன உள்ளது படியனும் உள்ள படி இருக்கு பாம்பும் நாகமும் முதலையும் மட்டத்தாடும் நட்டுவகாலையும் பல தரப்பட்ட வித்தியாசமான உடல் இல்லாத ஆட்கள் விடுதலை இல்லாமல் உன் வாழ்க்கையை வீணாக்குறாய். மனம் திறமை கிட்ட பார்க்க போற தெரியுது இல்ல பாருங்க என்ன பாரு
ഈ വാക്ക് എന്നോട് ശരിയാണ് മീശ അടിക്കടി ചാപ്പാട് കൊണ്ടുവാ. அது வருதுன்னாடிக்க உடலில்லாதாக்கள் அவங்க பலம் ஒற்றுமை தேவனுடைய பிள்ளைகளை விட கவனம் எப்படியா ஒன்றுமில்லாத மாதிரி நடிச்சு எனக்கு கிட்டதரும் கட்டளை துரத்துங்கள்
நச்செய்தி அறிவியல் நோயுள்ளவர்களை குணமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உடலற்ற ஆக்களுக்கு சித்தம் உண்டு, விருப்பம் உண்டு, வாஞ்சை உண்டு. உன்ன ஒரு பாம்பு பொடியனோட குழம்பு வைக்க இரவு பகலாக வேலை செய்யும். எதில் பட்டது தெரியுமா? சோஃபோல தட்ட முதல்ல அந்த பட்டது இல்லை. யுத்தமான பழகு பழக்க வைக்க தாய்மார் கூட ஜபிக்கிறது தனியா ஜபிக்கிற நல்லா இருக்கேன். வாய்ஸ் தகப்பன்மாரும் நீங்க வந்து ஜபம் பண்ண நேரத்தில் இதுகளுக்காக ஜபம் பண்ணுங்க. யுத்த வீரர்கள் எழுப்ப வேணும். இஞ்சால ஒன்றுமே இல்லாம புடிச்சரா வீர போட்ட மாதிரி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கிடக்கு கிடக்கு தரமா கிடக்கு முகத்தையும் கண்ணையும் பார்த்தா தெரியும். சரீரம் இல்லாத ஆக்களை தான் துரத்த காலி தொடுக்க மாதிரி வரை இயேசுவின் ஊழியம் நான் ஒன்று கேட்கிறேன். மறுபடி கொண்டு இந்த ஊழியம் இப்போது எங்கே சபையிடப்பட்ட கூட்டங்களிலே வேறு எங்கேயும் கேள்விப்பட்டீங்களா? பத்து வருஷங்கள் கனடா, 5 வருஷம் நியூசிலாந்து, நான் போன சில சில சபைகள் கெட்டடிக்கும் பாக்கியலாம். பாடல் உண்டு, ஆடல் உண்டு, படிப்பித்தல் உண்டு, ராஜ்யம் இல்லை, பைகளை துரத்துவதில்லை, நத்திங். மன திரும்புவோம் மச்சாக்கள், தகப்பன்மார், தாய்மார், மனம் திரும்புவோம். ராஜ்யத்தின் நச்செய்தியை விசுவாசிக்க முடியாது, முடியாது. அதுக்குத்தான் மாட்ட வண்டியிலுக்கு முன்னால கட்டுற மாதிரி மனம் திரும்ப முதல்ல சொன்னார், டோன்ட் லுக் அட் மீ. என்னோட கோபிச்ச பிரியோசம் இல்லை. நீ கோபிக்கிறோம் உனக்குள்ள இருக்கிற ஆக்கள். What can I do? உனக்கு விளங்கும்படியாகி நான் சொல்வதையெல்லாம் கவனிங்க. என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. பரதாப்பட்டி சமாந்தரை அம்பலாந்தரை ராகமே அவனியாக்களை நோச்சி I don't know. யுத்த வீரர்கள் இருந்தால் கட்டளையிட்டு இருக்க வேண்டும். இந்த பெய்கள் எல்லாம் உள்ளே வந்து புகுந்துட்டது. தகப்பன் ஏதோ குணமடைஞ்சி வந்தா தாயும் பிள்ளைகளும் விடுதலை அடைந்தார்களா? இருளிலே இருந்து பெய்களிலே இருந்து குடும்பமாக இருக்கிறார்கள். வந்து குழந்தைகளும் பாட்டுப்படி ஓட்டு போறார்கள். சொல்வாட் ஆனா இப்ப காலம் சரியா கட்டி போட்ட முடியாது.
ரெடி பண்ணுங்க, அவரை சந்திக்க வேண்டுதான். யூடியூப்ல அநேகமான போதகர்கள் எனப்பட்டார்கள், எச்சரிக்கிறாங்க. ரகசிய வருகை இல்லை, அது கிறிஸ்தவம். ரகசியமாகத்தான் என்று நான் சொல்ல இயலாது. ஆரம்ப புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தை சில விழுந்து போன நெஃப்லிம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் புவியில் உள்ள பெண்களோடு செக்ஸிலை உடல் உறவிலை ஈடுபட்டு என்ன பிறந்தது? ராட்சசர்கள். ஏன் அப்படியாக பிசாசு செய்தான்? வரை இருக்கும் யேசுவாவை வம்சத்தை கெடுக்க. தேடி என்ன செய்தார்? முழுப்பேரையும் நோவாவையும் குடும்பத்தையும் விட எல்லாரையும் அழித்து போட்டார். இப்ப பிரச்சனை என்னென்றால், இவைகள் அசைக்க முடியாத நடந்து முடிந்த உண்மைகள், வேதவாக்கியங்கள். ஒன்னால் நம்பியதில்லை, நம்ப முயற்சிக்கிறாய், இதில்லை. சரியா அந்த தகப்பன் மாதிரி உங்களுக்கு விடுமென்றால் இந்த படியனை இந்த மகனை விடுதலை ஆக்கிவிடும். செலவில் தண்ணியில் குதிக்கிறான், நெருப்பில் குதிக்கிறான். சொன்னேன், அவர்களால் கூடாம போயிட்டு உமால் கூடுமானா? யேசுவா சொன்னால் விசுவாசிக்கிறவனால் எல்லாமே கூடும் என்று போல அவன் கையில கொடுத்தார். உனக்கு விளங்குதா? அவன் கத்தினான், நிஜமானி நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யும். அதாவது நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், என்னால் முடியவில்லை. அப்படியே எத்தனை பேர் இருக்கிறார்கள் இங்கு மட்டுமல்ல உலக சபைகளிலே. இவர்களால் தான் பெரிய பிரச்சனை கல்லறுகிறது. ஊழிகாரன் பார்க்காம குறிஞ்சாச்ச சுண்டர் போடுறது, அடி அடி என்று அறி. பேரை கெடுப்பது என்றால், பெயரை கெடுக்கிறவர் அது இங்கிலீஷ் சொல். எங்கே இருந்து வந்த டயபாலிக்? டயபாலிக் பேரை கெடுக்கிறவன், பிசாசுக்கு இன்னும் ஒரு பேர், கெடுத்துக் கொண்டே இருப்பான். பரிசேயர் மாதிரி தாங்களும் போக மாட்டார்கள், ராஜ்யத்துக்கு போராக்களை விட மாட்டார்கள். கதைச்சு 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 அவர் அப்படி இவர் அப்படி அது அந்த மாதிரி இது அந்த மாதிரி. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். பாடி பெஞ்ச கொஞ்ச ஆவிகள் வழிய போறது விடுதலை குறைத்து உங்களோடு பேசுகிறேன். அதை பிடித்துக் கொள்வது உன் பொறுப்பு, நானே செய்ய. ஆனால் கண்ணுக்கு தெரியாத இந்த ஆக்கள் உனக்குள்ளாக இருந்து உன்னை ராஜ்யத்துக்குள்ளே போக விடாது. வார்த்தைகளுக்கு கீழ்படியப்படாது. இடையிலேயே போய் பேசுவாய், உனக்கு நிம்மதி இல்லை, உன் முகம் காட்டி கொடுக்கும், உன் யோசனைகள் எஜமானியின் தடியையும் விட்டு
போனாய். ஒரு கார் ரசிக்கப்பட்டேன், நித்தியத்துக்குமாய் ரசிக்கப்பட்டேன். அப்படி இருந்த இடத்துல அது வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இந்தியா அதை பொறுக்கி எடுத்து பைத்தியம். நம்மை விசுவாசித்த யூதர்களுக்கு இயேசுவா சொன்னார், என் வார்த்தைகளை நிலைத்திருங்கள். விசுவாசித்த எப்படி விசுவாசித்தார்கள் யூதர்கள்? 8:30 அவரது வார்த்தையை, யேசுவின் வார்த்தைகளை விசுவாசிக்காமல் நீங்கள் இங்கே இருக்கிறாய் இருக்காதீங்க. வாங்குகளுக்கு சூடு தேவையில்லை. உணர்வுள்ளவன் கேட்க கிடவன், காது உள்ளவன் கேட்க கிடவன். நானன் போய் 2-3 மனுஷியால மாத்தி விடுறேன். தைரியத்தைகள் எத்தனையோ குடும்பங்களுக்கு அங்கே விடுதலை தேவை. உன் மகளை பழக்கு, உன் படியங்களுக்கு பாத்தியை வச்சு சொல்லிக் கொடு. நேரம் எடுக்க வேண்டும். சின்னாக்கள் இப்ப விடாதீங்க, ஓடி தெரிஞ்சு விளையாடுற வயது இருப்பாட்டி சொல்லிக் கொடுக்கும். அதுகள் புடிச்சு கொள்ளுங்கள். இது வரும் நாட்கள் தற்கொலை கூடும். எடுக்கிற ட்ரக்ஸ் பிள்ளைகள் கூடுவார்கள். குடும்ப பிரிவினைகள் தொடர்பாக நடக்கும். ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியாமல் தடுமாறுவார்கள் மாணவர்கள் பிள்ளைகள். ஒருபடியும் போய் தாயிட்ட காய்ச்சு கேட்டிருக்கிறான். என்னதுக்கு கேட்டானோ எனக்கு தெரியா. அவளுக்கு காசு இல்லையோ கொடுக்கவில்லையோ கத்தி எடுத்து தாயிர கழுத்து போராடுறவ. உண்மையே நடந்த மாச்சு கிட்டடியில் காசு கொடுக்கல. ஏன் இதை சொல்லுகிறேன்? பிசாசை மகிமைப்படுத்துவா இல்லை. எப்படிப்பட்டதான நேரத்திலே காலத்திலே நீ ஜீவிக்கிறாய் என்பதை அறிந்து உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காத்துக்கொள்ள. Come on now. பள்ளிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு வீட்டு உண்பாட்டில் வேலைக்கு போன சரி வராது. உன் பிள்ளை சேர்ந்து பழகிற மற்ற பிள்ளைகள் எந்த குடும்பத்தில் இருந்து வருது? என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்? You don't know. No. சரியாக தொடர்ந்து உண்மையிலே அவரை பின்பற்றாவிட்டால் விழுந்து போவாய். 38 வந்த ஒரு மனுஷன் CGR வேலை செய்த ஓய்வு நாளுக்கு வந்து போட்டு போயிருக்கலாமே. அந்த செத்த வீட்டுக்கு
முடியவில்லை. அது பிழை இல்லையா? நீ வந்த மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுவரை இல்லை. உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். விஸ்வாவின் மேல் வேறொன்று இருக்கிறாயா? அவர் சடி நீ கிளையா? அவர் நிலைமை பெண் அவருக்கு சொந்தமான ஆடை இருக்கிறாயா? காலங்கள் முடிவு வந்திருக்கிறது. கமான், நியாயத்தீர்ப்பு நாளிலேயும் இந்த பஞ்சாதி பிள்ளைகளுமாக குடும்பமாக அவருக்கு முன்னாலே நிற்க மாட்டாய். யார் சொன்னது? ரெண்டு பேரும் அப்படியாக நேற்று நாளிலே நினைப்பாங்க. எங்க இருக்கு உரடம் இல்லை? உன் வாழ்க்கை கணக்கு ஒப்பி வைப்பது நீ. அரசாங்கத்தை, அதிகாரிகளை, உன் வேலையை, உன் மனைவியை, அவனவன் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்ப வைப்பான். என்ன விதமாக உன் வாழ்க்கையை நடத்தினாய், என்ன நன்மைகள் செய்தாய், உண்மையை பின்பற்றினாயா, இவைகளுக்காக தான் இயேசு வருகிறார். அவன் அவனுக்கு கொடுக்க அந்த கிஃப்ட் பலன் என்னோட கூட வருகிறது. இயேசுவின் வார்த்தை. கிரியன் அம்மாவோடு சேர்ந்து அந்த பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும். உன் மனைவி நல்லவள், உள்ளே இருக்கிற உடல் உணர்வடைவாய. விளையாட்டாங்க என்ன பண்ணாம் விளையாட்டாங்க ஏனோதான வேண்டு. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு கீழ்படியாதவர்கள் தப்புவதில்லை. எபிரேயர் 2:2-3 தன்னறிக்கை. நாம் எப்படி தப்புவோம்? இங்கே தொடங்கும். வேதவாக்கியங்கள் அப்படி கூறுக. இங்கே தொடங்கும். சிலருடைய பாவங்கள் அவர்களை தொடர்ந்து போகும். சிலருடைய பாவங்கள் அவர்கள் தன்னனைக்கு முந்திக் கொள்ளும். ரொசாரியமான திறப்பு இருந்து சும்மா யோசப்போட இருந்து பிள்ளைகளை கொடுத்து காணும் வாழ்க்கையை பார்க்க. உள்ளத்திலே உண்மையை விரும்புகிறார். அவன் தான் மலைக்கு அவரோடு போய் ஆளுகை செய்வான். எஸ், அதுக்கு தெரியும். உனக்கு நீ முழுசராய் நான் சொன்னது இப்ப அதுக்கு தெரியும். யாரும் பரிசுத்த மலைக்கு போவார்கள். இங்கே உண்மை உள்ளவர்கள். ஏன் அப்படி இருக்கலாத? நான் தண்ணி
ஜெயிச்சுவாபை தெரியாது. அவன் வந்தோடனே அப்பா என்ன எக்ஸ்ரே கண்கள், மாயமானம் இல்லாத ஒரு மனுஷன் இஸ்ரேல். ஒரு மனிதன் அன்னைக்கு மறுமுறைக்கு நாங்கள் ப்ரொஜெக்ட் போட பார்ப்போமா என்று இது நான் ப்ரொஜெக்டில் வரும். அப்ப நீங்க எல்லாரும் உணர்வழையும் ஒரு ஓவியால் வந்தது கடந்து போகிறது. எங்கள் வாழ்க்கை சாகிறது கூட பாதுகாத்து போவார். நல்ல பேர் மனைவி என்னோட அதிலே இருந்து பேச்சு கொண்டிருந்த பழைய கதைகளை இங்க பார்த்து கேட்டது. இந்த உலகில் இங்கே புளிச்சு எடுத்து கொண்டு வந்தார். அந்த குடும்பத்தை ஒருவன் மீன் ஒருவராக பின்வாங்கி போனார்கள். ஒன்றின் மீன் ஒன்றாக கொஞ்ச காலப்பட்டன் நினைத்திருந்து பிரச்சனைகள் வாழ்க்கையின் கஷ்டங்கள் வந்தது. அவன் பின்வாங்கி போகிறார். இயேசுவா சொன்னார், நன்றி மறந்திரும்பு, உன்ற தாய் அந்த இதுக்கு போக வேண்டி சொன்னா நீ போயிருக்க வேண்டியதில்லை. உனக்கு தெரியாத வார்த்தை நான் சொல்லுகிறேன். ஏன் போனவள் கேட்க போறீங்களா? முற்றிலுமாக உடல் இல்லாதாக்கள் அவளை விட்டு போகவில்லை. விடுபட்டதுகள் கொண்டு போயிட்டு தாப்பன்மார் உங்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டாம், அவளை விக்கிரமாக்க வேண்டாம். டாடி சொன்னபடி உட்கார வைத்து தாப்பன் இங்கு வாரதாக இருந்தால் கற்பிக்கப்படும். இருக்கும் பொழுது வழியில போகும் பொழுது நிதரிக்க போகும் பொழுது எழுந்து இருக்கும் பொழுது என்ன விஜயா கேட்க பொழுது என்ன சொன்ன நிதர்வு தூங்குது. நித்திரை கொடுப்பது வார்த்தை கொடுக்கிற நேரம். உடல் இல்லாத ஒரு ஆள் கேட்ட வார்த்தையை மறக்கப்படுவது இன்னும் ஒரு ஆள் கேட்ட வார்த்தையை நம்பாமல் பண்ணுவது வேறு ஒரு ஆள். எப்படி வித்தியாசமான ஆக்கள் உண்டு. வாழ்க்கை ஒரு போராட்டம், நாங்கள் ஜெயம் கொள்ள வேண்டும். அதான் ஏழு சபைகளுக்கு முடிவிலே இயேசுவா சொன்னது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இவைகள் கொடுக்கப்படும். இந்த வாழ்க்கையை விட்டு ஜெயம் கொள்ளுகிறவன் காதுள்ளவன் கேட்க கடவான். ஆவி
சபைகளுக்கு சொல்லுவது யார் ஆவி இயேசுவா தனி ஆவியா இருக்கிறார். 4:24 யோவான் இயேசுவா உயிர்த்தெழுந்தவர் ஆவியா இருக்கிறார். 2 Corinthians 3:17 1 Corinthians 15:45 ரெண்டு பேரும் ஒரே ஆவி பரிசுத்தாவி சபைகளுக்கு பேசினது இயேசுவா உயிர்த்தெழுந்தவர், அவர் தான் ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தவர். எத்தனை பேருக்கு மறுபடியுமாக மன திரும்பி விரும்பினாக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயரில் மட்டும் ஞான ஸ்நானம் கொடுக்க போகிறேன். அதுதான் இதிலே கூறப்பட்டது. பிதாவின் பெயரில் அல்ல, பரிசுத்தாவி எனப்பட்ட மூன்றாம் ஆள் இயேசுவின் பெயர். அவர்தான் எங்கள் பாவங்களுக்காக தண்டனை இயக்க மறித்தவர். வேற யார பேர் கொடுங்க. சொல்லெடுக்க விரும்புகிறார்கள், கொஞ்சம் இந்த மழை நின்று போகட்டும், ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை நிரப்பி இந்த நாளில் கடைக்கரையும் போக முடியாது. ஓகே, அதுக்கு பிறகு பார்ப்போம். அதுக்கு பிறகு அவருக்கு பின்னால் போகணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் பரலோகத்தின் வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, இயேசுவின் வாழ்க்கை, உலகத்தாரின் வாழ்க்கை, ஆதாமின் வாழ்க்கை. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒளி
கொடுக்கப்பட்ட மனுஷம். நீ எவ்வளவு பெற்றாய்? Receive the blessing. சந்தோஷம் இல்லை. நான்